கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியனி எட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நம்முடைய தேவன் நம்மை அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே மனமாற்றம் இருக்க வேண்டும் இந்த பகுதியிலே நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. ஹாலேலூயா. இந்த பூமியிலே பாவத்துக்கு மரித்து பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்மளை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கேன், ஆனா இப்பொழுது நான் தேவனுக்கு அடிமையா இருக்கிறேன். சத்துருக்கள் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. நாம் எல்லாருமே சத்துருக்கள் கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டாச்சு. ஹாலேலூயா. அநேக குடும்பத்துக்குள்ளே வாக்குத்தத்தங்களை கேட்கிறார்கள், ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் காணப்படுகிறது. பிசாஸ் என்றாலே பாதி பேருக்கு பயம், ஏன் எதற்கென்று தெரியாது. ஆனால் வேத வசனங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ளும் போது பிசாசனுடைய தலையை நசுக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். ஈஸ்டர் நாள் நாம் எல்லாருமே கொண்டாடினோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சத்துருக்கள் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம். எந்த விதமான ஒரு பாவ காரியமா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு தேவையில்லாத காரியமா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு அசுத்தமான காரியம் இருந்தாலும் சரி, நாம் எதற்காவது ஒரு அடிமையா இருப்போம். அந்த எல்லா காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். சத்துருக்களின் கைகளில் நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு. ஹாலேலூயா. பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு நாம் அர்த்தங்களை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு காரியத்திலே விடுதலையாக்கப்படாமல் பாவத்திலே இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. முதலாவது விடுதலை. ஹாலேலூயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல். இந்த பூமியிலே அநேக குடும்பத்துக்குள்ளே பயந்து பயந்து சாகுறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. நான் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டவன், கடனில் கஷ்டப்பட்டவன், ஊரை விட்டு ஒரு அனாதை போல போய்விட்டேன். காரணம் என்ன? பயம். பயத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள். ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்கும்போது வேதனை இருக்கும். இன்றும் கூட அநேக குடும்பத்துக்குள்ளே பயம் இருக்கிறது. ஒன்று, கணவர் குறித்த ஒரு பயமா இருக்கும், அல்லது கடன் வாங்கின ஒரு காரியத்துக்காக ஒரு பயமா இருக்கும். உலகத்தில் யாரையாவது பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்குமானால் அந்த காரியம் வேதனையில முடியும். பரிசுத்த வேதாந்தத்திலே சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலாக்கப்பட்ட என்றாலே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் அவரிடத்தில் போய் அர்ப்பணித்து என்னை இந்த காரியத்தில் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் நமக்கு விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல். சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மாத்திரம்தான் நமக்கு பயம் இருக்காது. நமக்குள்ளே பயம் இருக்குமானால் நாம் இன்னும் சத்துருக்கள் கையிலிருந்து நாம் இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை. ஹாலேலூயா. நிறைய குடும்பத்தில் எதை எடுத்தாலும் ஒரு பயம். என்கிட்ட பேசுகிற சில குடும்பத்தில் பயம், எதற்கென்றே தெரியாது, எதற்கு எடுத்தாலும் பயம். அப்படி பயப்படும் போது நாம் இன்னும் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையாக நாம் இன்னும் வாழவில்லை. பயந்து பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில குடும்பத்தில் வாக்குத்தத்தங்கள் கேட்பார்கள், எதற்கென்று கேட்கும்போது இந்த நாளில் எனக்கு ஏதாவது நல்லது நடந்துருமா, அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது
நித்திய ஜீவன் உண்டு என்றார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனமாக இருந்தோம் என்றால் நமக்குள்ளே பயம் இருக்காது. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அநேகர் நினைப்பார்கள், ஊழியம் என்றாலே கர்த்தருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும், அது ஒரு ஊழியம், சுவிசேஷ ஒரு ஊழியம், போதிக்கிற ஒரு ஊழியம், மெய்ப்பன் ஒரு ஊழியம், தீர்க்கதரிசி ஒரு ஊழியம், அப்போஸ்தலர் ஒரு ஊழியம், சில குடும்பத்திலே ஊழியக்காரங்க உதவி செய்வார்கள், அது ஒரு ஊழியம், ஆலயத்துக்கு பணிவிடை செய்வார்கள், அது ஒரு ஊழியம். ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்காக ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலாவது பரிசுத்தமாக வாழ வேண்டும், இரண்டாவது நீதியோடும் நீதியாக வாழ வேண்டும், அசுத்தமான காரியங்களை வெறுக்க வேண்டும், அநீதியான காரியங்களை வெறுக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களை நாம் விட்டு விலகும் போது நாம் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்மை பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தார், நம்மை பரிசுத்தவானாக மாற்றினார், தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தவானாக மாற்றினார், தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமானாக மாற்றினார். நாம் எல்லாருமே விசுவாசத்தினால் நாம் எல்லாருமே நீதிமானாக மாற்றப்படுகிறோம். கிருபையினாலே இலவசமாக அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இந்த பூமியிலே நாம் எல்லாருமே நீதிமானாக வாழ வேண்டும், பரிசுத்தவானாக வாழ வேண்டும், அதுவே தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியிலே அவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யாராவது ஆசைப்பட்டால் இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று பார்க்கும்போது நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள், ஒரு மனுஷனுக்கு அல்ல. எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் அவருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமாக வாழும்போது, அவருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாக வாழும்போது உங்களை அவர் ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். அநேக குடும்பத்துக்குள்ளே பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கிறீர்கள், அதனுடைய அர்த்தங்களை புரிந்து வாசித்தால் இன்னும் உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல், முதலாவது சத்துருக்கள் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, இரண்டாவது பயம் இல்லாமல், மூன்றாவது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஹல்லேலூயா, எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இந்த நாளிலே இந்த பகுதியை தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள இந்த அதிகாலை வேளையிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருடைய பாதபடியில் அர்ப்பணிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் இந்த அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. புதிய நாளிலே உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, அதிகாலை வேளையில் உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் இந்த யூடியூப் மூலியமா இணைந்து அப்பா இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துக்கணுனாலோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்பட்டும், விசேஷமாக இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். எங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் தயவாக தயவாக நீங்க மன்னிங்க. உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டேன்னு சொன்னீங்க ராஜா. சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை பண்ணி எங்களை மீட்டெடுங்க. உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த வாக்கு தத்தங்களை யாரெல்லாம் சொல்லி ஜெபித்து இருந்தாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் விடுதலை தர வேண்டும். அவங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த காரியத்திலே நீங்கள் விடுதலை தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
பயம் இல்லாமல் என்று சொன்னீங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் பயம் இருக்கிறதோ அந்த பயத்தை எல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க. உம்முடைய பதவியிலே எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். லாது நீ மா ஷேபா லஹாரது நவா லஹாரது ரீபா கபு ஷேகே து ரீபா கது ரபாலா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, இந்த பூமியிலே உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். லீகாபா காபா து ரீபா காபா ஷேகே து ரபாலா. இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த நாளுக்குள்ள வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்து கொண்டாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த காரியத்தில் விடுதலை தாங்க ராஜா. எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து கொண்டாலோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. எந்த வீட்டுக்குள்ளே அப்பா இப்பொழுதும் இணைந்து ஜெபித்து கொண்டாலோ அந்த வீட்டுக்குள்ளே தேவனோட கிருபையினால் நிரப்பப்படும் ராஜா. லீகா பாரா கரபோ ஷேகே தூரவா கதுனபால பரவா லீபா கபோ ஷேகே தூரபாலா. இந்த புதிய நாளிலே உம்முடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா. இந்த நாள் முழுவதும் சமாதானத்தின் கரம் அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துவங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.